கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது கடிதம் அல்லது மடல். பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய தோழர் தனுஷ்கோடி ராஜா அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் வந்து 31/1/51, அதாவது ஜனவரி மாதம் 31 1951 எழுதிய கடிதம். சரி, கடிதம் என்னன்னு பார்க்கலாமா? 95 பெருமாள் கோவில் தெரு, புதுச்சேரி, 31/1/51. தோழர் தனுஷ்கோடி ராஜா அவர்களுக்கு நலம். 2 நாட்களின் முன் சுதேசமித்ரன் பேப்பரில் ஒரு படம் வெளிவந்திருந்தது. பாப்பனன் ஒரு கையால் வரிசையை நம் முதல்வரிடம் கொடுக்கிறான். அதை இரு கையாலும் முதல்வர் வாங்கி பாபநாசம் சிவனுக்கு கொடுக்கிறார் முதல்வர். ஆனால் பாரதிதாசன் மணி விழாவிற்கு தலைமை வகிக்க முடியாது என்று மறுத்து எழுதியிருக்கிறார் அதே முதல்வர். இவ்விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நான் 28/1/51 திருச்சியில் இருந்தேன். அப்போது கேள்விப்பட்டேன். உங்களை நம்பியே முதல்வருக்கு கடிதம் எழுதினார்கள். இதில் சிறிதும் சிரத்தை இல்லையாம். உங்களையும் என்னையும் இப்படி முதல்வர் புறக்கணித்திருப்பது வியப்பாகவே இருக்கிறது. உங்களுக்காக நான் எவ்வளவோ பேர்களை விலக்கியிருக்கிறேன். இனியும் அப்படித்தான் நடப்பேன். பாரதிதாசன் தான் தனுஷ்கோடி ராஜா என்று பிறர் கருதும்படி நடந்து வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி நடந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். முதல்வருக்கு கடிதம் எழுதப் போவதாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதலிலேயே முதல்வரை கண்டு தலைமை வகிக்க ஒத்துக்கொள்ளும்படி செய்திருக்கலாம். அப்படி செய்யவே இல்லை. இதெல்லாம் என்னை நீங்கள் அலட்சியப்படுத்துவதைத்தான் காட்டுகிறது. மிக பெரிய விஷயத்துக்கெல்லாம் முதல்வரை கட்டுப்படுத்துவதாக கூறியிருக்கிறீர்கள். ஆனால் மணி விழாவுக்கு தலைமை வகிக்க செய்ய வேண்டுமே என்பதில் கடுகளவு சிரத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. இது வருந்தத்தக்க செய்தி. இதை கேள்விப்பட்டால் பாலு போன்றவர்கள் என்ன சொல்ல மாட்டார்கள்? திருலோக முதலியவர்கள் கைகுட்டி பேச தொடங்கி விட்டார்கள். எனக்கு அவமானமாய் போய்விட்டது. என் மானத்தை காக்க மணி விழா தொடங்கினீர்கள். இடையில் இந்த மணி விழாவை கொண்டே என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். என் விருப்பத்திற்கு விரோதமாக திமுகாரர்களை நெருங்கினீர்கள். அவர்கள் என்னை குறைவாக பேசியதை கேட்டு வந்து என்னிடம் கூறி என் மனத்தை புண்படுத்தினீர்கள். முதல்வரை நம்ப சொன்னீர்கள். நம்பி அவமானத்தை அடைந்து விட்டோம். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் துணைவியாரும் நேரே முதல்வரிடம் சென்று ஏனையா மறுத்தீர்கள் என்று கேட்க வேண்டாமா? நான் தான் பல அறிஞர்கள் நிறைந்த கூட்டத்தில் சொன்னேன். அதை நம்பித்தான் உங்களை தலைமை வகிக்க அழைத்தார்கள். நீங்கள் இப்போதாவது ஒத்துக்கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று சொல்லக்கூடாதா? என் மணி விழாவில் தலைமை வகிப்பதால் முதல்வருக்கு தலை போய் விடுமா? அவன் இப்படி நினைப்பான், இவன் இப்படி நினைப்பான் என்று எண்ணி அக்கிரமத்தை செய்வாருண்டா? மந்திரி ராஜனை தண்டிக்க வேண்டியதிருக்க அவனை தட்டி கொடுத்துதான் பதவி வகிக்க வேண்டுமா? அதைவிட குறைவான காரியமா என் மணி விழாவுக்கு தலைமை வகிப்பது? உடனே பதில் எழுதவும். இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் அதையும் தெரிவியுங்கள். உங்கள் பதிலுக்கு முன்போல் நான் நேரில்தான் வர வேண்டுமா? பாரதிதாசன், 31/1/51. என்ன நேயர்களே, இந்த கடிதம்லாம் எதுக்கு நம்மளுக்கு பயன்பட போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்மளோட முன்னாடி ஒரு காலத்தில் கடிதம் எழுதுறது ஒரு வழக்கமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த கடிதம் மடல், இந்த மடலுக்கு உண்டான மடல் அப்படிங்கிற பேர் எவ்வளோ ஒரு அழகான பேர் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். அதாவது நம்ம மடல் அப்படின்றது எது சொல்லுவோம்? காது மடல் சொல்லுவோம், இல்லைனா பூ விதழ்களையும் வந்து மடல் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கடிதம் வந்து எப்படி இருக்கும், மடிஞ்சு இப்படி தான் இருக்கும் இல்லையா? அதை மடித்து அதை பிரிக்கிறோம் இல்லையா, அதை தான் அந்த மடல்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சுருந்துருக்காங்க. சரி, இந்த கடிதத்திலிருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது அப்போலாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அப்போ மக்கள், இப்பத்திய மக்கள்னே வேண்டாங்க, ஒரு நல்ல தெளிந்த அறிவுடைய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்குள்ள கருத்து மோதல் தான் இருக்குமே தவிர, ஒரு கருத்து மோதல் வந்துட்டாலே அவனை எனக்கு பிடிக்காது, அவனை கிட்டவே வரக்கூடாது, அவன் எனக்கு எதிரி அப்படின்றது தெளிந்த அறிவு உடையவங்கள்ட்ட கிடையாது. அதை இந்த கடிதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போன்னு இல்லை, சாரி, எப்போவுமே இந்த தெளிந்த அறிவுடையவங்க இல்லாத இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீ என்னை பற்றி சொல்லிட்டியா, நீ இன்னிலிருந்து எதிரி அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. சரி, கருத்து மோதல் அப்படின்றது வேற, ரெண்டாவது பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நீங்கள் கவனிச்சுக்கலாம். நம்மளாம் வந்து குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்குது, குடும்பத்திலேயே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா உட்காந்து பேசி தீக்காமல் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது பெரிய பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. அது அப்பப்போ தீக்காமல் பெரிய பிரச்சனையாக அது வந்து உருவெடுத்துட்டு இருக்கு. ஆனால் தன்னோட நண்பர்,
அந்த காலத்தில் ஃபோனும் கிடையாது, பக்கத்துலேயும் கிடையாது. ஒரு கடிதம் மூலமாக தான் எதையுமே தெரிவிக்க முடியும். அப்படி இருந்தும் தன்னோட மனசில் இருக்கிறத தெளிவாக, நீ இதை பண்ணியிருக்கலாம்ல, இதை செஞ்சுருக்கலாம்ல, நீ ஏன் செய்யலை அப்படின்னு தன்னோட வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நேர்மையாக அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, நேரடியாக கேட்குறாரு, நீ ஏன் அதை பண்ணலை, இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை முழுசாக அவர் வந்து நீ தான் தப்பு செஞ்ச நம்பலை. இப்போ அவர் பதில் கொடுக்கறத பொறுத்து அதுக்கப்புறம் இவர் ஆலோசனை பண்ணுவாங்க, ஓகே நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு தன்னோட நினப்பை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதுக்கு தான் கேட்குறது, மனசில் இருக்கிறத நேரடியாக பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நட்பு இன்னும் பலப்படும் இல்லையா. இதை தாங்க இந்த கடிதத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.